गुड मॉर्निंग स्टूडेंट्स बेसिक अकाउंटिंग टर्मिनोलॉजी पाकपो 11th स्टैंडर्ड नल्ला गवनिंगा इंदा ट्रांसैक्शंस अदावद इंदा सोल्लिरुक्कोम्ला इंदा टर्म्स अदावद इदा इंदा वार्त्तैगळ्ला दान वंदु अकाउंट्सला नींगा कडैसि वरैक्कुम यूस पण्ण पोरींग अदनाल इंदा वार्त्तैगळुक्कान अर्थंगळ एन्नन्रदु दान इप्पो पाक्क पोरोम ओकेया ट्रांसैक्शन ट्रांसैक्शन अप्पडीना एन्नदु नडवडिक्कै नडवडिक्कैना एन्न ओरु व्यापारम नम्म सेय्रोम अप्पडीना பணம் நடவடிக்கை எல்லாமே நடவடிக்கைதான் ஓகேயா an activity which involves transfer of money or money's worth goods services ideas from one person to another person கிட்ட இருந்து இன்னொரு person க்கு ஐடியாஸ் ஆனாலும் goods ஆனாலும் நம்ம எதெல்லாம் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோமோ அதுக்கு பேர் என்ன அர்த்தம் நடவடிக்கை ஓகேயா ட்ரான்சாக்ஷன்னா நடவடிக்கை தமிழ்ல அண்டர்லைன் பண்ணி நீங்க எழுதிக்கோங்க நாம சொல்ற வேர்டுகள்லாம் தமிழ் வேர்டு எழுதிக்கோங்க கண்டிப்பா எழுதிக்கோங்க ட்ரான்சாக்ஷன்னா என்ன நடவடிக்கை ஓகேயா அது வந்து 2 टाइप्स ஆஃப் ட்ரான்சாக்ஷன் ஒன்னு வந்து கேஷ் ட்ரான்சாக்ஷன் இன்னொன்னு ட்ரான்சாக்ஷன் கேஷ் ட்ரான்சாக்ஷன்னா ரொக்க நடவடிக்கை ரொக்க நடவடிக்கை இட் இஸ் a ட்ரான்சாக்ஷன் which involves immediate cash receipt உடனடியா நாம எதெதுக்கெல்லாம் கேஷ் பேமெண்ட் கொடுப்போமோ அதெல்லாம் வந்து कैश कुड़ते कैश ट्रांसैक्शन अड़ता क्रेडिट ट्रांसैक्शन इट इस अ ट्रांसैक्शन विच इस कैश नॉट रिसीव्ड लेटर अद पण कुछ पे क्रेडिट ट्रांसैक्शन कड़ी क्रेडिट ट्रांसैक्शन कड़ी அடுத்தது வந்து அக்கவுண்ட் அக்கவுண்ட்னா என்ன கணக்கு இட் இஸ் a பேசிக் யூனிட் ஃபார் தி மெஷர்மென்ட் ஆஃப் அக்கவுண்டிங் இதங்க முன்னாடி நம்ம லெசன்ல படிச்சோம் பாருங்க இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ஐடென்டிஃபைங் எ பர்சன் ஆர் எ ஃபர்ம் an item in accounting an account is an individually for a person asset expense income etc நம்ம ஒரு வருமானம் சம்பாதிச்சாலும் இல்ல செலவு பண்ணாலும் இல்ல ஒரு பர்சனுக்கு கொடுத்தாலும் ஒரு சொத்து வாங்கினாலும் இதெல்லாம் நம்ம கணக்குகள் எழுதுறோமோ அந்தந்த பேர்ல கணக்கு எழுதுறோமோ அதெல்லாம் என்னன்னு சொல்வாங்க அக்கவுண்ட் சொல்வாங்க கேஷ் அக்கவுண்ட் பர்சனல் அக்கவுண்ட் ட்ராயிங்ஸ் அக்கவுண்ட் அது மாதிரி பர்ச்சேஸ் அக்கவுண்ட் சேல்ஸ் அக்கவுண்ட் அது மாதிரி எதெல்லாம் நம்ம கணக்கு எழுதுறோமோ அதெல்லாம் அக்கவுண்ட் சரியா அக்கவுண்ட்னா கணக்கு கணக்கியல் இல்ல கணக்கு பதிவியல் நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல் இட் இஸ் த ஆன் அமௌண்ட் இன்வெஸ்டட் பை த ஓனர் ஆஃப் ப்ரொப்ரேட்டர் இன்னன் ஆர்கனைசேஷன் ஒரு ஆர்கனைசேஷன்னா ஒரு நிறுவனத்தில் ஒரு ப்ரொப்ரேட்டர் இல்லைன்னா ஒரு ஓனர் வந்து முதல் போடுறாங்க இல்லையா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அது முதல் போடுறது முதலீடு செய்கிறது தான் இன்வெஸ்ட்மெண்ட்னா முதலீடு கேபிட்டல்னா முதல் ஒரு முதலீடு முதல் போட்டு முதலீடு பண்ணுறதுக்கு பேர் ஒரு பிஸ்னஸில் அதுக்கு பேர் தான் என்னது கேபிட்டல் என்னது ஓனர் அல்லது இப்போ நம்மளோட சொந்த தேவைக்காக நம்ம பணம் நம்ம போடுறோம்ல முதல் ஒரு 1 லட்சம் என்ன பணம் எடுக்கமோ அதுக்கு பேர் என்னது டிராயிங்ஸ் அதுக்கான விளக்கம் எல்லாம் நீங்க படிச்சு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் இட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் கேஷ் ஆர் குட்ஸ் ஆர் குட் அசெட்ஸ் withdrawn from the business for the personal use of the owner புரிஞ்சுக்கோங்க personal use of the owner ஒருத்தவங்க தான் அவங்களோட சொந்த தேவைக்காக எடுக்கிறாங்க பணம்னா அந்த பணத்தை தான் என்னன்னு சொல்லுவாங்க டிராயிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க அவங்க போட்ட கேபிட்டல்ல இருந்து அவங்களோட சொந்த தேவைகளுக்காக எடுக்கிற பணத்துக்கு பேர் என்னது டிராயிங்ஸ் அடுத்து வவுச்சர் any return of printed document in support of a business transaction is called a voucher எக்ஸாம்பிள் கேஷ் ரெசிப்ட் இன்வாய்ஸ் கேஷ் மெமோ பெயின் ஸ்லிப் இதெல்லாம் வந்து வவுச்சர் வவுச்சர்னா என்னது நாம் செய்கிற ஒவ்வொரு செலவுக்கும் நாம் ஒரு பில் போடுறோம் இல்லையா அதுக்கு பேர் தான் வவுச்சர் ஓகேயா இன்வாய்ஸ் இட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர்ட் பை அ செல்லர் டு பி சென்ட் இப்போ ஒரு செல்லர் இருக்காங்க ஒரு வியாபாரம் செய்கிறவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இன்வாய்ஸ் ரெடி பண்ணுறது என்ன டைப் ஆஃப் கூட்ஸ் அனுப்புகிறாங்க குவான்டிட்டி ஆஃப் கூட்ஸ் குவாலிட்டி ஆஃப் கூட்ஸ் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி தான் என்னது நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் ஒரு குவான்டிட்டிக்கு என்ன விலை இப்போ ஒரு நம்ம வந்து ஒரு 10 சேர் வாங்குறோன்னா ஒரு சேரோட விலை 100 ரூபானா 10 சேரோட விலை இன்டூ 10 அப்படின்னு போட்டு அந்த சேல் இன்வாய்ஸில் இருக்கணும் இதில் நம்ம டோட்டலாக நிறைய சேல்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு டிஸ்கவுண்ட்டு எவ்வளோ தான் கொடுத்தோன்னா அப்போ லெஸ் டிஸ்கவுண்ட்னு போட்டு அந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டை போட்டு லெஸ் பண்ணிவிட்டு கிராஸ் நெட்டு பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிராஸ் பேமெண்ட்னா என்ன
நம்ம ஆக்சுவலாக எவ்வளோ பே பண்ணணுமோ அதை மட்டும் என்ன பண்ணணும், மென்ஷன் பண்ணி இன்வாய்ஸ் அனுப்பணும். இதில் யார் வாங்குறாங்களோ அவங்களோட அட்ரஸ், யார் விற்கிறாங்களோ அவங்களோட அட்ரஸ்ஸு, இதெல்லாம் அந்த இன்வாய்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் ஆல்ரெடி நான் நடத்துனது தான், சும்மா ஒரு த்ரோட் போயிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு போகலான்றதால நான் போகிறேன். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து கூட்ஸ். கூட்ஸ்னால் என்னது? ஆர்டிகல்ஸ் ஆர் திங்ஸ். எதுனாலும் ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக இருக்க எல்லாத்தையுமே என்னென்னு தான் சொல்லுவாங்க, கூட்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஃபினிஷ்டு ப்ராடக்டாக இருக்க எல்லாத்தையுமே என்னென்னு தான் சொல்லுவாங்க, கூட்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. இட் இன்க்ளூட்ஸ் ஆர்டிகல்ஸ் திங்ஸ் ஆர் கமோடிட்டிஸ் இன் விச் அ பிஸ்னஸ் இஸ் டீலிங் வித். எக்ஸாம்பிள் ஃபர்னிச்சர். தோஸ் ஹூ டீல் வித் ஃபர்னிச்சர், யார் ஃபர்னிச்சர் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு கூட்ஸ். எது ஃபர்னிச்சர் எந்த எல்லாமே கூட்ஸ் தான். இதெல்லாம் ஃபினிஷ்டு ப்ராடக்ட் ஆகி ஒரு மார்க்கெட்டுக்கு வந்து விடுத்து வந்துருச்சோ அதெல்லாம் என்னது தான், கூட்ஸ் தான், பொருட்கள்னு அர்த்தம். ஓகேயா? அடுத்தது பர்ச்சேசஸ். பையிங் ஆஃப் கூட்ஸ் வித் த இன்டென்ஷன் ஆஃப் ரீசேல் இஸ் கால்ட் பர்ச்சேசஸ். இதெல்லாம் வந்து ஒரு 2 மார்க்குமா க்வெஸ்டின் புக்கில் இல்லைனாலும் இதெல்லாம் கேட்பாங்க. சரியா? பையிங் ஆஃப் கூட்ஸ் வித் இன்டென்ஷன் ஆஃப் ரீசேல் இஸ் கால்ட் பர்ச்சேசஸ். மறுபடியும் விற்கிறதுக்காக, வாங்கிறதுக்காக, மற்றவங்க வாங்குறதுக்காக வாங்குறதுக்கு பேர் என்னது? பையிங் ஆஃப் கூட்ஸ் வித் இன்டென்ஷன் ஆஃப் ரீசேல் இஸ் கால்ட் பர்ச்சேஸ். பர்ச்சேஸ்னால் என்ன பண்ணுறோம்? நாம் போய் வாங்குறது. பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆர் ரிட்டர்ன்ஸ் அவுட்வர்ட். பர்ச்சேஸ் ரிட்டர்ன்னா என்னது? பர்ச்சேசஸ்னால் கொள்முதல். பர்ச்சேசஸ்னால் என்னது? கொள்முதல். பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் ஆர் ரிட்டர்ன் அவுட்வர்ட்னா என்னது? கொள்முதல், திருப்பம். வார்த்தைகளை நல்லா புரிஞ்சு வச்சு. பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் இல்லைனா ரிட்டர்ன் அவுட்வர்ட்ஸ் அப்படின்னா என்னது? கொள்முதல், திருப்பம். நாம் இப்போ ஒரு பொருளை நம்ம வாங்கின்னு வந்துட்டோம், நம்மளுக்கு வந்து என்ன பண்ண முடியல, அது தேவையில்லை, நம்ம திரும்பி கொடுக்குறோம், அதுக்கு பேர் தான் என்னது? ரிட்டர்ன் அவுட்வர்ட், இல்லைனா பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸ். ஓகேயா? அடுத்தது சேல்ஸ். சேல்ஸ்னால் என்னது? விற்பனை. When goods meant for resale or sold, it is called sales. இதெல்லாம் வாங்கி விற்கிறோமோ அதுக்கு பேர் என்னது? சேல்ஸ். இதெல்லாம் விற்கிற நோக்கத்தோடு நம்ம ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறோமோ அதுக்கு பேர் என்னது? சேல்ஸ். விற்கிற நோக்கத்தோடு உற்பத்தி பண்ணுற பொருளோ இல்லை விற்கிற நோக்கத்தோடு வாங்குகிற பொருளோ என்னது தான்? சேல்ஸ். ஓகே? சேல்ஸ்னால் என்னது? விற்பனை. சேல்ஸ்னால் விற்பனை, பர்ச்சேசஸ்னால் கொள்முதல். சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஆர் ரிட்டர்ன்ஸ் இன்வேர்டு, பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்னா ரிட்டர்ன் அவுட்வேர்டு, கொள்முதல் திருப்பம், ரிட்டர்ன் இன்வேர்டுனா விற்பனை திருப்பம். சேல்ஸ் ரிட்டர்ன்னா என்னது? விற்பனை திருப்பம். ஓகேயா? நம்ம ஒரு பொருளை வித்துட்டோம், ஆனால் அவங்க வாங்கினவங்களுக்கு அதை என்ன பண்ண முடியல, வேண்டாம், அப்போ நம்மக்கிட்ட என்ன பண்ணுறாங்க? திருப்பி கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் என்னது? ரிட்டர்ன். சேல்ஸ் ரிட்டர்ன். அந்த மேலே உள்ள எக்ஸ்பிளனேஷனை நீங்கள் படிச்சுக்கணும். வென் கூட்ஸ் பாட் ஆர் ரிட்டர்ன்டு டு த சப்ளையர். டு த சப்ளையர் அப்படின்னா என்ன அர்த்தம்? பர்ச்சேசஸ் ரிட்டர்ன். இங்கே பாருங்கள், சேல்ஸ் ரிட்டர்னில் ரிட்டர்ன்டு பை த கஸ்டமர், கஸ்டமரால் திருப்பி கொடுக்கப்பட்டது, அப்போது சேல்ஸ் ரிட்டர்ன். இதெல்லாம் எதுக்கு இந்த வார்த்தைகள்லாம் சொல்கிறேன்னா, கணக்கு போடும்போது இதில் எல்லா இடத்துலையும் பர்ச்சேசஸ் ரிட்டர்ன்ஸுன்னு டேரெக்டாக மென்ஷன் பண்ண மாட்டாங்க. புரியுதா? கூட்ஸ் ரிட்டர்ன் டு த சப்ளையர் அப்படின்னா அது என்ன அர்த்தம்? பர்ச்சேசஸ் ரிட்டர்ன். இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க? ராமு ரிட்டர்ன்டு கூட்ஸ் டு த சப்ளையர் அப்படின்னா அது என்ன நமக்கு புரியணும்? பர்ச்சேசஸ் ரிட்டர்னு நமக்கு புரியணும். சேல்ஸ் ரிட்டர்ன் எப்படி சொல்லுவாங்கன்னா, சேல்ஸ் ரிட்டர்ன் சொல்லுவாங்க, சீதா ரிட்டர்ன்டு த கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பை த கஸ்டமர், ஒரு கஸ்டமர் வந்து விற்பனை பண்ணவங்க கிட்ட திரும்பி கொடுக்குறாங்கன்னா அந்த வேர்டு என்னன்னு வரணும்? பை த கஸ்டமர் வரணும். அங்கே வந்து டு த சப்ளையர்னு வரும். ஓகேயா? இதெல்லாம் ஆக்சுவலாக 2 மார்க்ஸுக்கு நீங்கள் இப்படியே படிச்சுக்கலாம். ஓகேயா? இது வந்து சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ், விற்பனை திருப்பம். ஸ்டாக் அப்படின்னா என்னது? ஏய், ஸ்டாக் அப்படின்னா அன்சோல்டு கூட்ஸ் லைங் இன் அ பிஸ்னஸ் ஆன் அ பர்டிகுலர் டேட் ஆர் நோன் ஆஸ் ஸ்டாக். எதெல்லாம் வந்து நம்ம இப்போ நம்ம விற்பனை ஆகாமல் மிச்சம் வச்சுருக்கோமோ அது எல்லாமே என்னென்ன அர்த்தம்? ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் வந்து 2 விதமாக சொல்லுவாங்க. ஒன்று வந்து ஓப்பனிங் ஸ்டாக், இன்னொன்று வந்து க்ளோசிங் ஸ்டாக். இன்கம்னா என்னது? ஒரு வியாபாரம் செய்கிற இடத்துல நம்ம எதெல்லாம் நம்ம அமௌண்ட் பண்ணுறோமோ, விற்பனை செஞ்சு நம்ம பணம் எதது மூலயமா நமக்கெல்லாம் வருமானம் வருதோ அது எல்லாமே என்னென்ன அர்த்தம்? இன்கம். ஓகேயா? அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்ட்ரெஸ்ட்டு, டிவிடெண்ட் ஏர்ன்டு, கமிஷன் ஏர்ன்டு. ஏர்ன்டுனா என்னது? சம்பாரிச்சதுன்னு அர்த்தம். இதெல்லாம் இதுவே பெய்டுன்னு இருந்தால் செலவு பண்ணதுன்னு அர்த்தம். ஓகேயா? அப்போ இன்கம்னா என்னது? நம்ம ஏர்ன் பண்ண இன்கம், அது எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் வந்து இன்கம்.
எக்ஸ்பென்சஸ்னா என்னது? நீங்கள் அமௌண்ட் இன்கர் டு இன் ஆர்டர் டு ப்ரொடியூஸ் அண்ட் செல் தேர் சர்வீசஸ். நீங்கள் ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கோ இல்லை விற்பனை பண்ணுறதுக்கோ செய்கிற எல்லா செலவுகளும் என்னென்ன அர்த்தம்? எக்ஸ்பென்சஸ்னு அர்த்தம். என்னென்ன அர்த்தம்? எக்ஸ்பென்சஸ்னு அர்த்தம். இன்கம்னால் நீங்கள் இப்போ உற்பத்தி பண்ண ப்ராடக்டாலேயோ இல்லை செய்கிற வேலையாலேயோ நீங்கள் சம்பாதிச்சலாம் இன்கம். அதுக்காக நீங்கள் உற்பத்தி பண்ண பொருட்களை விற்கிறதுக்காகவோ இல்லை உற்பத்தி பண்ணுறதுக்காகவோ செய்கிற செலவுகள் எல்லாமே எக்ஸ்பென்ஸ். ஓகேயா? சால்வன்சி இஸ் த கேப்பபிலிட்டி ஆஃப் அ பர்சன் ஆன் அன் என்டர்பிரனர். ஒரு என்டர்பிரனர்னால் யார்? ஒரு அந்த வியாபாரியால் எதெல்லாம் கடன்கள் கொடுக்க முடியுமோ அது வந்து சால்வன்சி. இன்சால்வன்சின்னா என்னது? வாங்கின கடன்களை. இன்கேப்பபிலிட்டி, அந்த வார்த்தைகளை அப்படி அப்படியே படிச்சுக்கணும். கேப்பபிலிட்டின்னா வாங்கின கடனை கொடுக்க முடிஞ்சால் சால்வன்சி. உன்னோட பிஸ்னஸ் வந்து சால்வன்சி பொசிஷன். வாங்கின கடன்களை நீ வாங்கணையோ இல்ல எதெல்லாம் சொத்தா நீ வாங்கணையோ அது எல்லாமே என்னது? அசெட். லயபிலிட்டி, நீ எதெல்லாம் கொடுக்கணுமோ, ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷன் ஆஃப் த பிஸ்னஸ், ஒரு பிஸ்னஸுக்காக நீ எந்தெந்த கடன்லாம் கொடுக்கணுமோ அந்த கடன்கள் பொறுப்புகள். லயபிலிட்டினா என்ன? ஆக்சுவலாக பொறுப்பு. என்னது? பொறுப்பு. அசட்னா சொத்து, லயபிலிட்டினா பொறுப்புகள். ஓகேயா? அடுத்தது டெட்டார்னா கடனாளிகள். யாரெல்லாம் உனக்கு கடன் தரணுமோ அவங்கெல்லாம் உனக்கு கடனமோ அதெல்லாம் கிரெடிட்டாக. நீ வந்து யார்கிட்டயாவது கடன் வாங்கியிருந்தேன்னா அது நீ யாருக்காவது கடன் கொடுத்துலாம் டெட்டாக. தேய்மானம். தேய்மானம்னா என்னது அப்படின்னா வருஷம் வருஷம் வந்து இதுவும் ஒரு 2 marks. இட் ரெஃபர்ஸ் த கிராஜுவல் ரிடக்ஷன் ஆஃப் த அசெட் அட் த பேசேஜ் ஆஃப் டைம். ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் ரிடக்ஷன் போட்டு மைனஸ் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அதுக்கு பேர் தான் டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன்னா தேய்மானம். தேய்மானம். பேட் டெட்னா என்ன? வாராக்கடன். வாராக்கடன்னா என்னது? இந்த கடன் வரவே வராது. உன்னோட பிஸ்னஸில் நீ யாருக்கிடையாவது கடன் கொடுத்துருந்தீன்னா அந்த டியூஸ் வந்து என்ன? இரெக்கவரபிள் டெப்ட் அப்படின்னா என்னது? வாராக்கடன். இரெக்கவரபிள்னா என்னது? ரெக்கவர் பண்ண முடியாது. ஓகேயா? இந்த வார்த்தைகளை படிச்சிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.